அரசாங்கத்தின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் ஓர் அங்கமான 100,000 கிலோமீட்டர் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் ஆரம்பம். அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான காபிஸ் நசீர் அகமட் அவர்களின் முயற்சியினால் ஏறாவூரில் ஆரம்பமானது. இத்திட்டத்தின் கீழ் ஐயங்கேணி மிகராஜ் வீதி 1,63,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலும், ஏறாவூர் கிராம நீதிமன்ற வீதி, காயர் வீதி போன்றன 6,50,00,000 ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்வதற்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகள் இடம்பெற்றது. குறித்த வீதிகள் வடிகானுடன் கூடிய காபட் வீதிகளாகவும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. கடந்த காலங்களில் இவ்வீதிகளில் பருவப்பெயர்ச்சி மழைக்காலங்களில் மழைநீர் வழிந்தோட வழியின்றி தேங்கி நிற்பதனால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களையும் எதிர்நோக்கி வந்துள்ளனர். இவ்வீதி புனரமைப்பினால் இச்சிரமங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கப்பெறும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்நிகழ்வில் ஏறாவூர் நகரசபை தவிசாளர் MSM நலீம், முன்னாள் தவிசாளர் MI தஸ்லீம், முன்னாள் தவிசாளரும் இணைப்பு செயலாளருமான AA நாசர் ஆசிரியர், பாராளுமன்ற உறுப்பினரின் செயலாளர் SM கிதாயத்துல்லா, ஐயங்கேணி கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் NM வாஹித், ரஹீம் மௌலவி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஏறாவூர் கொள்கை பரப்பு செயலாளர் JA ஜவாத், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஐயங்கேணி பிரதேச மக்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜர்டே நசீர் அகமட் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது பாரிய பொருளாதார நெருக்கடியான நிலையிலும் கூட இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து செயல்பட்டு வருவதாகவும், நாட்டில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியினை இன்னும் ஒரு சில மாதங்களில் தீர்த்து வைப்பதற்கான பல்வேறு செயற்பாடுகளை தற்போது பதவியேற்றுள்ள நிதி அமைச்சர் கௌரவ பசல் ராஜபக்ச அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டதோடு, மேலும் தற்போது COVID-19 காரணமாக மரணிக்கின்ற ஜனாசாக்களை அடக்குகின்ற இடமானது இடப்பற்றாக்குறையாக காணப்படுகின்றமையினால் மேலதிகமாக 5 ஏக்கர் வரையிலான காணி பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும், இரக்காமம், கிண்ணியா, புத்தளம் போன்ற இடங்களில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களை துரிதகரமாக செயற்பட்டு ஜனாசாக்களை அடக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். வருகிற பட்ஜெட்டுக்கு பிறகு அது மீண்டும் தொடர்ச்சியாக முடிவடைய இருக்கிற நிலையில் இவ்வாறு பல திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று பாரிய நெருக்கடிக்கு அரசாங்கம் இருக்கிற வேளையில் எங்களுடைய நிதி அமைச்சராக கௌரவ பசல் ராஜபக்ச அமைச்சர் அவர்கள் பாரபட்சத்தில் இருந்து பல முன்னேற்றகரமான நிதி சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டிலே பலரால் சொல்லப்படுகிற நிதி நெருக்கடிக்கான முற்றுப்புள்ளியை இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள் அதை தீர்த்து வைப்பதற்கான பல நடவடிக்கைகளை கௌரவ பசல் ராஜபக்ச அமைச்சர் அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அதே போன்று இன்னும் குறிப்பாக சூடுபத்திர சேனையிலே இன்று இங்கு பேசப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிற விஷயம் அது, அங்கு ஜனாசாக்கள் அடக்கப்படுகிற இடம் எல்லா விதத்திலும் நிரம்பி வழிகின்ற ஒரு விடயமாக கருதப்பட்ட போதிலும் அதற்கு இன்னும் அதிகமாக பல 2 அல்லது 5 ஏக்கர் காணிகளை மீண்டும் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்று ஒரு முக்கியமான ஒரு முடிவும் எட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு பகரமாக இரக்காமம், அதே போன்று கிண்ணியா, அதற்கு அடுத்ததாக புத்தளம் போன்ற இடங்களை அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களை துரிதகரமாக அதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுத்து அங்கும் அடக்குவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்த இருக்கிறோம். ஆகவே அது ஒரு நல்ல ஒரு விடயமாக அமைய வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக